ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் சுந்தில்நாதன். நம்ம 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சாச்சு. 12th ஸ்டாண்டர்டை முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணுறது, எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற கொஷின் நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அதை பற்றின கண்டினியூஸ் கைடன்ஸ் நம்ம சேனலில் நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். அதனால் தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 12th முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 12th முடித்து நீங்கள் வந்து என்ன கோர்ஸ் சேரணும் அப்படின்னு பார்க்கும்போது, எம்பிபிஎஸ்ஸோ பிடிஎஸ்ஸோ ஆயுஷ் கோர்ஸோ சேரணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். இந்த மூணு கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் சேரணும்னா நீங்கள் நீட் எக்ஸாம் கம்பல்சரி எழுதணும். நீட் மார்க்ஸில் எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் சேர்றதை பொறுத்த வரைக்கும் ஹை கட் ஆஃப் மார்க்ஸ் தேவைப்படும். பிடிஎஸ்க்கு மாடரேட் கட் ஆஃப் மார்க் இருந்தால் போதும். ஆயுஷ்க்கு லோ கட் ஆஃப் இருந்தால் கூட ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோபதி மாதிரியான கோர்ஸில் சேர்ந்து நீங்கள் படிக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் இஸ் அ வெரி குட் கோர்ஸ். அதை நான் எப்போவுமே ஒத்துக்குவேன். காரணம் என்னென்னா, இன்ஜினியரிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கையில் தான் இருக்குது. அவங்களோட ஃப்யூச்சர் எப்படி ஷேப் அப் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க நல்லா படித்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அவங்களோட ஃப்யூச்சர் ரொம்ப பிரைட்ஃபுல்லாக இருக்கும், இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்குமே கூட. ஓகே, ஸோ என்ஐடியில் நான் சேரணும் சார் அப்படிங்கிறவங்க ஜேஇஇ மெயின் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் எடுத்துருக்கணும். ஐஐடியில் சேர்கிறவங்க ஜேஇஇ மெயினில் டாப் ஸ்கோர் எடுத்து ஜேஇஇ அட்வான்ஸ்ட்லேயும் நல்ல ரேங்க் வாங்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜில், அதாவது ப்ரைவேட் கவர்மெண்ட் இந்த மாதிரி இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கும், அங்கே சேர்கிறவங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் அந்த அப்ளிகேஷன் வந்து June 20 ஓப்பன் ஆகும். அதுக்கான டெமோ நம்ம சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அப்போது நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமா நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணி காலேஜில் அட்மிஷன் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் கட் ஆஃப் மார்க் தான் தேவைப்படும். மேத்ஸ் மார்க் அப்படியே எடுத்துக்குவாங்க, ஃபிசிக்ஸ் பை 2, கெமிஸ்ட்ரி பை 2. ஸோ அப்படி பார்க்கும்போது 200 எவ்வளோ மார்க் வாங்குறீங்க அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அட்மிஷன் கொடுப்பாங்க. ஓகே, இன்ஜினியரிங் பற்றி டாப் ட்ரெண்டிங் கோர்சஸ், அதுக்கப்புறம் டாப் ட்ரெண்டிங் காலேஜஸ், டாப் 10 காலேஜஸ் இந்த மாதிரி வீடியோலாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். சீக்கிரமே அதை நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். பர்டிகுலராக நிறைய காலேஜஸ் பற்றி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்க காலேஜஸ் பற்றின டீட்டெயில்ஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, பேராமெடிக்கல் கோர்சஸ், அலைட் ஹெல்த் கோர்சஸ். இதில் வந்து பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம், ஃபிசியோதெரப்பி, கார்டியா சயின்ஸ் இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்சஸில் சேர்கிறதுக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கும் உங்களோட 12th மார்க் தான் பேசிஸ். உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் கோர்ஸில் நீங்கள் சேர்றதுக்கு உங்கள் 12th மார்க் தான் வேணும். தமிழ்நாட்டில் சேர்றதுக்கு TNAU, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி தான் அதுக்கான கவுன்சிலிங் நடத்துகிறாங்க. ஆல் இண்டியா கோட்டா செப்பரேட், பட் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் சேர்கிறதுக்கு உங்களுக்கு நீட் மார்க்ஸோ அல்லது ஐகார் எக்ஸாமோ எழுத தேவையில்லை. நீங்கள் 12th மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 85% கோட்டா சீட்ஸ் வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜில் ஃபில் பண்ணப்படுது, ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகும் அதெல்லாம் நம்ம சீக்கிரமே வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெட்டினரி கோர்ஸ். வெட்டினரி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டோட 85% ஸ்டேட் கோட்டாவுக்கு நீட் தேவை கிடையாது. தனுவாஸ், தமிழ்நாடு வெட்டினரி யூனிவர்சிட்டி, அவங்க தான் வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கும் உங்களுக்கு 12th மார்க்கை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் நடக்குது. ஸோ தமிழ்நாட்டில் இருக்கிறையே 85% ஸ்டேட் கோட்டாவுக்கு உங்கள் 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் அட்மிஷன் நடக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். எவ்ரி கோர்ஸ், ஈச் அண்ட் எவ்ரி கோர்ஸ் இஸ் வெரி குட் கோர்ஸ். நம்ம எப்படி படிக்கிறோம், நம்ம ஃப்யூச்சர் எப்படி ஷேப் அப் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தவங்க எவ்வளவோ பேர் கலெக்டர் ஆகியிருக்காங்க. அப்துல் கலாம் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவாகவே ஆகியிருக்கிறாரு. ஸோ அந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்மளை எங்கே வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட ஆட்டிடியூடை பொறுத்து தான் இருக்குது. எல்லா படிப்பும் ரொம்ப நல்ல படிப்பு தான். ஓகே, ஸோ உங்களோட விஷ் எந்த காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறீங்க அந்த காலேஜில் போய் தனியாக அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருக்கும். போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு சிங்கிள் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணாங்க, பட் இந்த வருஷம் அது இருக்கா இல்லையாங்கிறது கவர்மெண்ட் கிட்டது நமக்கு கிளாரிட்டி தேவைப்படுது. இந்த வருஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி உயர்கல்வித்துறை அமைச்சர் முன்னாடி ஒரு நியூஸ் அந்த கான்ஃபரன்ஸில் சொன்னாங்க. பட் இப்போது அது இருக்கா இல்லையாங்கிற ஃபைனல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சதும் நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணுவோங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் முடித்ததும் நம்ம என்ன படிப்பில் சேரப்போகிறோம் அப்படிங்கிறத இப்போவே கொஞ்சம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கிட்டு இருங்க. வர June 20 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்ததும் அப்ளிகேஷன் கடன் போட ஆரம்பிச்சுருங்க. அண்ட் எம்பிபிஎஸ் தான் போகணும் அப்படிங்கிறவங்க எம்பிபிஎஸ்க்கு நீட் எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. பிடிஎஸ் ஆயுஷ் கோர்ஸ்லாம் போகணும்னு நினைக்கிறவங்க, அதே போல் இன்ஜினியரிங் கோர்சஸ் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்கள் கட் ஆஃப் மார்க் வந்ததும் அதுக்கு தகுந்த இன்ஜினியரிங் கோர்ஸ், உங்களோட மார்க்கு தகுந்த கல்லூரி உங்களுக்கு கிடைக்கும். வேறு எந்த கோர்ஸில் சேரணுனாலும் உங்கள் மார்க்கை பொறுத்து உங்களுக்கான கல்லூரியில் உங்களுக்கான அந்த கோர்ஸ் கிடைக்கும். ஸோ
ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. இன்னும் நிறைய நிறைய வீடியோ வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அப்புறம் என்னென்ன மாதிரி காலேஜஸ்லாம் இருக்குது, எந்தெந்த காலேஜில் சேர்ந்தா என்னென்ன கோர்ஸ்க்கெலாம் என்னென்ன மாதிரியான ஃபியூச்சர் இருக்குது அப்படிங்கிற வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் சப்போர்ட் தான் நம்மளோட ஸ்ட்ரென்த். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.